ஹரே கிருஷ்ணா, இன்றைக்கு மிகவும் மங்களகரமான தினம். கௌடிய வைஷ்ணவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மங்களகரமான தினம். மூன்று முக்கியமான ஆச்சாரியர்கள், ஸ்ரீல ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இந்த மூன்று முக்கியமான ஆச்சாரியருடைய மறைவு தினம். ஆச்சாரியர்கள் தோன்றிய தினத்தை காட்டிலும் மறைவு தினம் மிகவும் மங்களகரமானது. ஏன்னா ஆச்சாரியர்கள் வந்து தோன்றுறாங்க, அவங்க பகவானுடைய ஆன்மீக லோகத்துல இங்க வராங்க, இங்க வந்து அற்புதமான கைங்கரியம், பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு நம்மளை போல கீழ்நிலையான ஆத்மாக்களை விடுவித்து திரும்பியும் அவங்க நித்திய லீலா பிரவேஷ்ட, திரும்பியும் பகவானுடைய நித்திய லீலையில் பங்கெடுக்க போறாங்க. அப்ப அந்த நித்திய லீலையில திரும்ப பங்கெடுக்க போற அந்த மறைவு தினமானது மிகவும் மங்களகரமான தினம் வைஷ்ணவர்களுக்கு. இந்த ஆச்சாரியருடைய மறைவு தினத்தை கொண்டாடு. இந்த மாதிரி தூய்மையான பக்தர்கள் ஆச்சாரியருடைய மகிமைகளை பற்றி பாடுவதால, பேசுவதால, கேட்பதால, நினைவில் கொள்வதால நம் ஹிருதயத்தில் உள்ள எல்லா அனர்த்தங்களும் நீங்கப்படும். ஸோ இந்த மூன்று ஆச்சாரியர்களை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, ஏன்னா ஒரே நாளில் பேசணும்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து பேசினாலும் நம்மளுடைய புத்திக்கு உள்ளது வரைக்கும் தான் பேச முடியும். இப்போ நம்மளுடைய எனக்கு ஒரு நாலேஜ் எவ்வளோ இருக்கோ அவ்வளவுதான் என்னால் இவங்களை பத்தி வர்ணிக்க முடியும். ஆனால் இவங்களுடைய லீலைகள் ஆகாயத்தை போல பறந்து விரிந்தது, சமுத்திரத்தை போல வானம் காண முடியாது. என்ன பகவானுடைய லீலைகள் எப்படி எல்லையற்றதோ அது போல பகவத் பக்தருடைய லீலைகளும் எல்லையற்றது. அது நம்மளுடைய சின்ன புத்தியை கொண்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, மற்ற ஆச்சாரிட்டிருந்து கேட்டது, சாஸ்திரங்களை படிச்சதை கொண்டு பகிர்ந்துக்கலாமே தவிர இதை வர்ணித்து முடியாது. முடிவற்றது, அவங்க லீலைகள்லாம் வந்து எல்லையற்றது, நித்தியமாக நடக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கு நம்ம கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமியுடைய மகிமையிலே படிக்கலாம். நாளைக்கு ரகுநாதாஸ் கோஸ்வாமி, நாளை கழித்து ரகுநாத பட்ட கோஸ்வாமி. கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி ஒரு அதி அற்புதமான, நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் இந்த ஆச்சாரியர். கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி பணிவின் சொரூபம். ஒருத்தர் எப்படி ஒரு வைஷ்ணவர் எந்த மாதிரிலாம் பணிவா இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சொரூபமாக திகழ்ந்தவர். நீங்க சைத்தன்ய சரித்தாமிரதத்தினுடைய ஆசிரியர் அவர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய சரித்தாமிரதத்தோட ஆசிரியர் ஆச்சாரியர். அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது அவருடைய பணிவு ஒவ்வொரு பக்கத்திலையும் தெரியுது. கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி ஒரு வைஷ்ணவனா இப்படி அல்லவா பணிவா இருக்கணும், அந்த பணிவு ஓரொரு பக்கத்திலும் அவருடைய எழுத்துக்கள்ல பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு பணிவுக்கே உதாரணமாக வாழ்ந்த ஒரு பக்தர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி. வங்காளத்துல, மேற்கு வங்காளத்துல, அப்போ எல்லாமே வங்காளமா தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 400 500 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் ரெண்டுமே வங்காளத்துல தான் இருந்தது. ஒன்று கிழக்கு வங்காளம் இருந்தது, ஒன்று மேற்கு வங்காளம் இருந்தது. இப்போ அது தனி நாடு. கிழக்கு வங்காளம் தனியாக பங்களாதேஷ் ஆயிடுச்சு, இப்போ மேற்கு வங்காளம் அது தனி நாடு ஆயிடுச்சு பங்களாதேஷ். இந்த மேற்கு வங்காளத்தில் பர்தமான் ஒரு டிஸ்ட்ரிக்ட், பர்தமான் டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கும் அந்த ஊருக்கு அதே பேர் தான் பர்தமான். பக்கத்தில் கட்வான்னு ஒரு அழகான நகரம், அந்த கத்வாவில் தான் சைத்தன்ய மகாப்பிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். அந்த கத்வாவுக்கு பக்கத்தில் பர்தமான் ஒரு டிஸ்ட்ரிக்ட். அங்கே ரெண்டு அற்புதமான தம்பதிகள், பாகீரதா ஸ்ரீ சுனந்தா. இந்த பாக்யரதா ஸ்ரீ சுனந்தாக்கி ஒரு குழந்தையா தோன்றினார் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாமே, நம்முடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், கோஸ்வாமிகள், ஆச்சாரியர்கள், இவங்க எல்லாருமே ஆத்மீக லோகத்துல நித்தியமா பகவானுக்கு சேவனம் பண்றவங்க, நித்திய பக்தர்கள், நித்திய சித்தர்கள், நித்திய சித்தர்கள், பகவானுடைய உலகத்துல நித்தியமா சேவனம் பண்றவங்க. பகவான் பூவுலகில் தோன்றும் போது தன் சகாக்களோடு தோன்றார். கிருஷ்ண வண்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க பாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய எஜயதிகே சுமேத சகா. கிருஷ்ண வர்ணம், கிருஷ்ணர் தான் ஆனா கருப்பு இல்லை, துஷா துஷான கருப்பு இல்லை ஆனா பொன்னிறம். கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம், கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபுரு ஆனா கருப்பு இல்லை பொன்னிறத்துல இருக்கார். எதுக்காக வந்தாரு, எப்படி வந்தாரு சைத்தன்ய மகாபுரு, எப்படி வந்தாரு? கிருஷ்ண வர்ணம் துஷா சாங்க உபாங்க அஸ்தரம், தான் தன்னுடைய அவதாரம், அவதாரத்தோட அவதாரம், அம்சங்கள், பரிவாரங்கள், அஸ்திரங்களோடு தோன்றினர். எதுக்காக? யக்ஞம் சங்கீர்த்தன பிராய, இது கலியுகத்தினுடைய தர்மம், நாம சங்கீர்த்தனம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே, ஹரிநாம சங்கீர்த்தத்தை ஸ்தாபனம் செய்தார். அப்ப கலியுகத்துடைய தர்மம் நாம சங்கீர்த்தனம். இதுல யார் கலந்துக்கிறாங்களோ சைத்தன்ய மாவட்ட இயக்கத்துல, யஜயதிகி சுமேதசா, மேதா அதிமேதா சுமேதா, சுமேதானா மேதானா புத்திசாலி, அதி புத்திசாலி, அதீதமான உன்னதமான புத்திசாலி. சுமேதா அப்படின்னா மிக உன்னதமான புத்திசாலி. யார் ஒருவர் சைத்தன்ய மகாப்புடைய இயக்கத்துல சேர்ந்துக்கிறாங்களோ,
நாம சங்கீர்த்தனத்துல கலந்துகிட்டு நாம ஜபிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, அவங்க அவங்க தான் இந்த உலகத்திலே மிக உன்னதமான புத்திசாலி. அதுக்காக நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. இது ஆச்சாரியனுடைய கருணையால நமக்கு கிடைச்சிருக்கு. நாம நாமம் ஜபிக்கிறது வைஷ்ணவனுடைய கருணை, நமக்குன்னு ஒரு தகுதி ஒன்றும் கிடையாது. வைஷ்ணவனுடைய கருணையால நமக்கு நாமம் கிடைச்சிருக்கு. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, அவன் மிக புத்திசாலிகிறார். கிருஷ்ணரும் இதை உறுதிப்படுத்த பாருங்க, எல்லா கிரந்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு. பகவத்கீதை பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரம். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வவித் பஜதேமாம் சர்வபாவேன பாரதா. ஓ அர்ஜுனா, யார் ஒருவன் என்னை ஐயமின்றி புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறாரோ, அடைக்கலம் பண்ணுகிறார்களோ, யோமாமேவ சம்மூடோ ஜானாதி புருஷோத்தமன், நான் வந்து எல்லோரிலும் உயர்ந்த புருஷோத்தமன், எல்லாரிலும் எல்லாத்தையும் விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு யார் ஒன்று என்னை புருஷோத்தமனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஐயமின்றி சந்தேகமே இல்லாம, யோமாமே வாசம் மூட ஜானாதி புருஷா சர்வவித், அவன் எல்லாம் அறிந்தவன் அர்ஜுனா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, எல்லாம் தெரிஞ்சுட்டா உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு இருக்க மாட்டாரு, பகவானுக்கு சேவனம் பண்ணுவாரு. சா சர்வவித் பஜதேமாம், எல்லாம் அறிந்து கொண்டவனாக கருதப்படுகிறான். பஜதேமாம் பக்தி தொண்டு, எனக்கு பக்தி தொண்டு ஆட்டுகிறான். சர்வபாவேன பாரதா, இனி அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை அர்ஜுனா, இனி அவன் தெரிந்து கொள்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. என்னை முழுமுதல் கடவுளை அறிந்து கொண்டால் அதுக்கு மேல ஒரு நாலேஜ் இல்லை, அதான் ராஜவித்யா, இதுக்கு மேல ஒரு நாலேஜ் கிடையாது. அப்போ பகவத்கீதை பகவானே புருஷோத்தமனை ஏற்றுக்கொண்டு அவர் சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ண சொல்றார். சர்வ தர்மான் பரித்தியாச்ச மா ஏகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாவேப்பிய மோக்ஷை சாமி மாசுச்ச, பயப்படாது எல்லாம் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை சரணாகதி பண்ணிட்டு நான் உன்ன விரிவிச்சிடறேன். அப்போ பகவத்கீதை சரணாகதியில வந்து முடியுது. எல்லா ஜீவன்களும் நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா. ஃபர்ஸ்ட் ஆத்ம ஜானம், கீதையில் ஐந்து முக்கியமான விஷயம், முதல்ல ஆத்ம ஜானம், பின்பு பரமாத்மா, முதல்ல ஆத்மாவுக்கு உடம்புக்குள்ள பேதம் என்ன, ஆத்ம ஜானத்தை கொடுக்குறாரு, பரமாத்மா யாருங்கிறத கற்பிச்சு கொடுக்குறாரு, யாருன்னு காமிக்கிறாரு, பின்பு இந்த பௌதிக இயற்கையோட இந்த உலகத்தோடைய தன்மையை பற்றி சொல்கிறாரு, இங்கே காலம் எப்படி செயல்படுது, கர்மா இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு, அர்ஜுனா நீ எனக்காக செயலாற்றும், என்னை சரணடைவாயாருங்க, என்னுடைய பக்தனாரு, எனக்கு நமஸ்காரம் பண்ணி, என்ன வந்தன பண்ணு. இப்போ இங்க பகவத்கீதை சரணாகதிங்கிறதோட முடியுது, பாகவதம் அங்கிருந்து தொடங்குது. இங்க பகவத்கீதை சரணாகதியில வந்து முடியுது, பாகவதம் ஓம் நமோ பகவதே வாசுதேவ, அந்த வாசுதேவனான கிருஷ்ணரை நான் வணங்குகிறேன். அந்த சரணாகதி பகவானுக்கு எப்படி சரணாகதி பண்றது, அவருடைய சேவனத்துல பக்தி தோண்டி எப்படி செய்யறதுங்கிறத பாகவதம் கற்பிச்சு கொடுக்குது. பாகவதம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களையும், அவருக்கு அவர்கிட்ட எப்படி நம்ம பூர்ணமா நம்மளை சரணாகதி பிராப்தம் செய்யறது, பிரகலாத் மகாராஜ், பரிஷித் மகாராஜ், பலி மகாராஜ், எண்ணற்ற பக்தர்கள் அவங்களுடைய பிரார்த்தனைகள், குந்தி தேவி, பீஷ்ம தேவர், இவங்க பிரார்த்தனைகள்லாம் இப்படித்தான் ஒருத்தன் சரணாகதி செய்ய வேண்டும் என்று காமிச்சு. பகவத்கீதையை சரணாகதியில முடிஞ்சது, பாகவதம் இப்படிதான் சரணாகதி பண்ணணுங்கிறது காமிக்குது. அப்போ பாகவதம் நம்ம எப்படி பகவானை சரணாகதி பண்றது, எந்த மாதிரி பிரார்த்தனையை செய்யணும், எப்படி அவற்றை அன்பு பரிமாற்றம் பண்ணணும். அப்போ பாகவதம் எங்க முடியுது, நாம சங்கீர்த்தனத்துல வந்து முடியுது. நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாப பிரநாசனம். அப்போ முதல்ல சரணாகதி, பகவத்கீதை சரணாகதி கற்பிக்குது, பகவத்கீதை சரணாகதியில முடிஞ்சது, பாகவதம் நாம சங்கீர்த்தனத்துல முடியுது. பாகவதத்துல எண்ணற்ற பக்தருடைய பிரார்த்தனைகளும், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், மகிமைகள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதெல்லாம் அழகா பாகவதம் வர்ணிச்சுட்டு நாம சங்கீர்த்தனமே உயர்ந்தது. அப்புறம் சைத்தன்ய சரிதாமிரதம் நாம சங்கீர்த்தனத்துல தொடங்கி கிருஷ்ண பிரேமத்தை பறைசாட்டு. அப்ப கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி கிருஷ்ண பிரேமத்துடைய ஆச்சாரியர், பாருங்க எவ்வளவு அழகு. அப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சைத்தன்ய சரிதாமிரதம் ஒரு ஈடு இணையற்ற ஒப்பற்ற ஒரு சாஸ்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறது, ரொம்ப பெரும் பாக்கியம் நமக்கு சில பிரபுபாவுடைய கருணையினால. இன்னைக்கு நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் எல்லா மொழிகள்லையும், தமிழ்ல மலையாளத்துல எல்லா மொழிகளையும் இப்ப சைத்தன்ய சரிதாமிரதம் பக்தர்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சிட்டாங்க. அப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பகவானுடைய ஆத்மீக லோகத்துல கஸ்தூரி மஞ்சரி, எண்ணற்ற மஞ்சரிகள் உண்டு. கிருஷ்ணா கிருஷ்ணருக்கு நித்தியமா சேவனம் பண்ணக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணி, ராதாராணிக்கு சேவனம் பண்ணக்கூடிய அஷ்ட சகிகள், அவங்களுக்கு சேவனம் பண்ணக்கூடிய கோடான கோடி கோபிகள், அந்த கோபிகளுக்கு சேவனம் பண்ணக்கூடிய மஞ்சரிகள், அந்த மஞ்சரிகள்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள், நம்முடைய கௌடிய வைஷ்ணவத்தில் உள்ள ஆச்சாரியர்கள்.
ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவங்க எல்லாம் மஞ்சரிகள் கோபிகளுக்கு சேவனம் பண்ணுது. அதுல ஒரு மஞ்சரி தான் கஸ்தூரி மஞ்சரி. அந்த கஸ்தூரி மஞ்சரி தான் சைத்தன்ய மகாபிடி லீலையில கிருஷ்ண லீலையில கஸ்தூரி மஞ்சரியா ராதா கிருஷ்ணருக்கு சேவனம் கோபிகளுக்கு எல்லாம் சேவனம் பண்ணக்கூடியவங்க மகாபிரபு லீலையில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியா தோன்றினர். ஸோ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சின்னதிலிருந்தே சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு மேல அதீதமான அன்புள்ளவர். அவங்களுடைய விக்கிரகத்தை ஆராதனை செய்யறது இன்றைக்கும் நீங்க நம்ம பர்தவான் போனோம்னா அவர் வழிபாடு பண்ண கௌரநித்தாய் விக்கிரகம், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வழிபாடு செய்த கௌரநித்தாய் விக்கிரகம் இன்றைக்கு போனா நம்ம பார்க்கலாம். அழகான ஒரு சுந்தரமான ஒரு விக்கிரகம் கௌரநித்தாய். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு மேலையும் நித்யானந்த பிரபு மேலையும் அதீதமான அன்பும் பக்தியும் உள்ளவர். எப்பவுமே நாம உச்சாரணம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே எப்பவும் நாம உச்சாரணம் பண்ணிருப்பார். பின்ன இவருக்கு சகோதரர்களும் உண்டு. இந்த மாதிரி பக்தருடைய சங்கத்துல நாம சங்கீர்த்தனம் பண்றது. பின்ப சைத்தன்ய பாகவதம் பிருந்தாவனதாஸ் தாக்கூர். இப்ப எப்படி நம்ம சைத்தன்ய சரித்தாமிரதத்தோடைய ஆசிரியர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியோ, அது போல சைத்தன்ய பாகவதம் அதனுடைய ஆச்சாரியர் ஆசிரியர் வந்து பிருந்தாவனதாஸ் தாக்கூர். அவர் கிருஷ்ணலீலையில வியாசதேவர், பாகவதம் கொடுத்த வியாசதேவர் சைத்தன்ய லீலையில சைத்தன்ய பாகம் அருளினார் பிருந்தாவனதாஸ் தாக்கூராக. அப்போ பிருந்தாவனதாஸ் தாக்கூருடைய சைத்தன்ய பாகவதத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டும் படித்துக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கக்கூடியவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. அவருக்கு சைத்தன்ய கௌரங்கர் மேலையும் நித்யானந்த பிரபுவும் அதீதமான பிரேம பக்தி உண்டு. அப்போ ஒரு நாள் நித்யானந்த பிரபுடைய சகாக்கள்ல ஒருத்தர் மீனகேதன ராமதாஸ்னு ஒரு பக்தர், நித்யானந்த பிரபுவும் சரி அவருடைய சகாக்களும் சரி அதீதமான அற்புதமான லீலைகள் புரியக்கூடியவங்க. அவங்க அவங்க எல்லாம் அவதூத பக்தர்கள். அவதூத பக்தர்கள்னா பரமஹம்சரையும் கடந்த நிலை. அவங்க தன்னை வந்து உடல் தளத்திலே கிடையாது, எல்லாம் கடந்து முழுக்க முழுக்க ராதா கிருஷ்ணுடைய நினைவுலையும் மகாபிரபுடைய பிரேமத்திலையும் இருக்கக்கூடியவங்க. அப்போ சில நேரங்களில் இவங்களுடைய செயலெல்லாம் வந்து ஆச்சரியப்படக்கூடியதா இருக்கும். திடீர்னு கங்கையில போய் குதிச்சு முதல்ல மேல பிரயாணம் பண்ணுவாங்க, புளியை போய் பிடிச்சு சாண்டிங் பண்ண வைப்பாங்க. நம்மளால கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அமானுஷ்யமான லீலைகள் புரியக்கூடியவங்க அபிராம் தாஸ் தாக்கூர், மீனகேதர் ராமதாஸ், நித்யானந்த பிரபு இவங்கள், சாரங்க தாக்கூர் இவங்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு அதீத ஆற்றல் படைத்த ஒரு அதிசயமான ஒரு ஆச்சாரியர்கள். அப்போ மீனகேதர் ராமதாஸ் ஒரு சமயம் இவங்களுடைய கிராமத்துக்கு வருவார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தங்கியிருக்கிற கிராமத்துல வந்து பிரம்மாண்டமான ஒரு கீர்த்தனை நடக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி ஹரிநாம சங்கீர்த்தனை பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, ரொம்ப உன்னதமான கீர்த்தனம். இப்ப கீர்த்தனம் எல்லாம் பாடிட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு மீனகேதர் ராமதாஸ் அப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. மீனகேதர் ராமதாஸ வந்து நித்யானந்த பிரபுக்கு மிகவும் பிரியமான சகாக்கள் ஒருத்தர். நித்யானந்த பிரபு வேற, அவர் வேற அல்ல, நித்யானந்த பிரபு அவ்வளவு பிரியமானவர். அப்ப இவர் அவ்வளவு பணிவா அவருக்கு சேவனம் பண்றாரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஆனா இவர் ஒரு சகோதரருக்கோ அவர் மேல அவ்வளவு பற்றுதல் இல்லை. இவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியுடைய சகோதரர் என்ன பண்ணாரு, குணார்ணவ மிஸ்ரா, அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கிட்டாரு, நித்யானந்த பிரபு ஏத்துக்கல. நித்யானந்த பிரபு ஏற்றுக்கொள்ளாதனால அவருடைய சகாக்களையும் அவர் ஏற்றுக்கல. பின் அவரு மீனகேதர் ராமதாசுக்கு அவமரியாதை பண்ணார், குற்றம் இழைத்தார். அவர் அங்க வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அவருக்கு நமஸ்காரம் பண்ணல, அவர் வந்து வழிபடல, அவர் பிரார்த்திக்கல, அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்காம அவர் ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அபராதம் பாரி செய்தார், ஒரு வைஷ்ணவ அபராதம் பண்ணாரு இவருடைய சகோதரர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சகோதரர். இது வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமிக்கு பெரும் வேதனையை கொடுத்துச்சு. என்னடா மனுஷன், அந்த வைஷ்ணவ ஆச்சாரியர் வந்திருக்காரு, அவருக்கு எப்படி பணிவடை செய்யணும், எப்படி எல்லாம் நமஸ்காரம், அவர் நித்யானந்த பிரபு எவ்வளவு பிரியமானவர், எவ்வளவு உன்னதமான பக்தர் அவர், அவருடைய செயல்கள்லாம் அவ்வளவு அமானுஷ்யமானது, அவ்வளவு அவர் யாரை பார்க்கிறாரோ எங்கெல்லாம் போறாரோ, மிளேச்சர்கள் யவனர்கள் மனிதர்களே கடைநிலையானவங்க கீழ்நிலையான ஆத்மாக்கள் பாவப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்தையும் விடுவிக்கக்கூடியவங்க அவங்க. வெறுமனே அவங்களை தரிசனம் பண்றதுனாலே ஒருத்தர் எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனுக்கு குற்றம் அழைச்சிட்டாரு, மனதால் அழுகிற மனதால் அழுது கண்கள்லாம் கண்ணீர் வடித்து ரத்தமே கண்ணீராவடி இன்னும் போய் சொல்றாரு, நீ ஏன் வேறுபடுத்தி பாக்குற, சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வேற வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஈர் உடல் ஓர் உயிர். அவங்க எப்படி கிருஷ்ணர் வேற பலராமர் வேற இல்லையோ அது போல நித்யானந்தர் வேற சைதன்ய மகாபிரபு வேற அல்ல. நீ இந்த மாதிரி பேதம் பார்க்க கூடாது, பேதம் கற்பிக்க கூடாது. நித்யானந்த பிரபு முழுக்க முழுக்க பகவானுடைய அவதாரம், அவர் பலராமருடைய அவதாரம்.
இப்படி நித்யானந்தோட மகிமைகளையும் மீனக்கேன ராமதாஸ் அப்படி பௌர்ணமி மாதிரி நிறம் ஜொலிக்குது அவருக்கு, அப்படி உடம்புல அவ்வளோ ஒரு தேஜஸ், அற்புதமான ஒரு ஆச்சாரி. நீ அவருக்கு போய் குற்றம் விளைக்கிறேன், பின்ன அவர் அதை கண்டுக்கவே இல்லை, அவர் பொருட்படுத்தவே இல்லை. இது மேலும் ஒரு வேதனை கொடுத்துச்சு கிருஷ்ணதாஸ்க்கு. அவர் அது நன்றி ஃபுல்லா சாப்பிடாம தூங்காம அழுதுகிட்டே இருந்தார், அழுது அழுது அப்படியே மயங்கிட்டார். அப்போ அன்றிரவு ஒரு கனவுல நித்யானந்த பிரபு வருவர், அப்படியே பௌர்ணமி போல நிலவும் நீல நிற ஆடை உடுத்தி அழகான சுருள் கூந்தலும் முழங்கால் வரை நீண்ட கரங்களும் கண்கள் வந்து தாமரை இதழ் மாறி காது வரை நீண்டு சங்கு போல கழுத்தும், அப்படி ஒரு அழகு நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்து சொன்னாரு, கிருஷ்ணதாசா நீ கவலை விடு, நீயே இதுக்கெல்லாம் வருத்தப்படுற, நீ கவலைப்படாத, நீ இங்க இருக்க வேண்டாம், நீ விருந்தாவனம் போயிடு. நீ விருந்தாவனத்துல போயிட்டு ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரகுநாத் தாஸ் கோசாமி, ரகுநாத பட்டகோசாமி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நீ போய் அவங்களுடைய சங்கத்தில் இரு, சைத்தன்ய சரித்தாமிரத சைத்தன்ய பாகவதம் எல்லாம் படிச்சுக்கோ. நீ சைத்தன்ய சரித்தாமிரதம் எழுதணும். இது எப்போன்னா அவருக்கு 90 வயசு. அப்போ 90 வயசுல நித்யானந்த பிரபு, இதுதான் பகவானுடைய அமானுஷமான சக்தி. பகவானுடைய கருணை இருந்தா என்ன நாளும் நடக்கும். ஆச்சாரியனுடைய குருவுடைய நித்யானந்த பிரபு ஆதி குரு. ஸோ நித்யானந்தருடைய கருணையினாலையும் பகவான் நித்யானந்தருடைய கருணையினால அந்த தள்ளாத வயதுல கூட கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோசாமி விருந்தாவனத்துக்கு வந்து சேர்ந்தார். நித்யானந்தருடைய கட்டளை ஏற்றுக்கிட்டு அவருடைய அந்த ரொம்ப வேதனை, அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அவருக்கு, இந்த சகோதரன் பண்ண குற்றத்தினால அவர் மனம் நொந்துக்கிட்டார், மனம் நொந்து அப்படியே ரத்தத்தை கண்ணீராக வடித்தார். இந்த மாதிரி பகவானுக்கு பகவானுடைய சகாக்களுக்கு குற்றம் இருக்க கூட போய் நான் அதெல்லாம் என் காது கொடுத்து கேட்க வேண்டியதாயிருச்சு, அதெல்லாம் பார்க்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு மனவேதனைப்பட்டார். இந்த நித்யானந்த பிரபுவே நேரடியாக வந்து அவரை சமாதானப்படுத்தி நீ விருந்தாவனத்துக்கு போன. இப்படி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி வங்காளத்துக்கு விருந்தாவனத்துக்கு யாத்திரை வந்தார். அப்போல்லாம் புல்லட் ட்ரெயின்லாம் கிடையாது, புல்லட் ட்ரெயின் ஃப்ளைட் எல்லாம் கிடையாது, நடந்து தான் வரணும். அந்த தள்ளாத வயதிலும் வங்காளம் எங்க இருக்கு, விருந்தாவனம் எங்க இருக்கு, பல 100 மைல்கள் நடந்து வந்தார். நடந்து விருந்தாவனத்தை வந்து சேர்ந்து யமுனா நதிக்கரையும் கோவர்த்தன் மலையும் கண்டு பேரானந்தம் அடைஞ்சார். பின்பு ராதா குண்டத்தில் வந்து தங்கிக்கிட்டார். இன்றைக்கு நம்ம போனோம்னா ராதா குண்டத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி பஜன் குடில், அவருடைய சமாதி மந்திர், அவர் சைத்தன்ய சரித்தாமிரதம் எழுதின இடம், இதெல்லாம் இன்றைக்கு போனால் நம்ம சேவிக்கலாம். அற்புதமான இடம், அழகான இடம். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி விருந்தாவனத்தில் வந்து தங்கிட்டு கோசாமியோட சங்கத்தில், ரூப கோசாமி சனாதன் கோசாமி சங்கத்திலேருந்து பேரானந்தம் அடைஞ்சார். பின்பு ரூப கோசாமியுடைய கோயில் வந்து ராதா கோபிநாதர், சாரி ராதா கோவிந்தர். ராதா கோவிந்தர் கோயிலில் ஹரிதாஸ் பண்டிட்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார். ஹரிதாஸ் டாக்கூர் இல்லை, ஹரிதாஸ் நாமாச்சாரியர் இல்லை, ஹரிதாஸ் பண்டிட்னு ஒரு பூஜாரி. இந்த ஹரிதாஸ் பண்டிட் என்ன பண்ணுவார், தினமும் சைத்தன்ய பாகவதம் படிப்பார். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் அருளியே சைத்தன்ய பாகவதம், எல்லா வைஷ்ணவரும் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் படிப்பாங்க சைத்தன்ய பாகவதம். அதி அற்புதமாக சைத்தன்யம் அவருடைய பால்ய லீலைகள், சைத்தன்ய மகாபுடைய பால்ய லீலைகளை அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சைத்தன்ய பாகவதம் படிக்கணும். மகாபுரு குழந்தை பருவத்தில் பண்ணது, நிமாய் பண்டிதராஜ் செய்த லீலைகள், சங்கீத லீலை, நித்யானந்தருடைய லீலைகள், ஸ்ரீவாஸ் தாகூர் வீட்டில் நித்யானந்த பிரபு நடந்த அற்புத அற்புதமான லீலைகள் சைத்தன்ய பாகவதம், இதையெல்லாம் படித்து பேரானந்தம் அடைஞ்சார். ஒரு பக்கம் சைத்தன்ய பாகவதத்தில் மகாபுரைய பால்ய லீலைகள்லாம் கற்றுக்கிட்டாரு, இனி ஒரு பக்கம் முராரி குப்தர், அவருடைய மறைவு தினம் தான் 31ஆம் தேதி. அவர் முராரி குப்தரும் சைத்தன்யமா அவர் கூடயே இருந்தார், அவர் சைத்தன்யமா அவர் தோன்றியதிலிருந்து அவர் கூடயே இருந்தார். முராரி குப்தர் டைரியில சைத்தன்யமா லீலைகளை எழுதியிருந்தார், அது சைத்தன்ய சரிதா அப்படின்னு பேர், சைத்தன்ய சரிதா அந்த புஸ்தகத்தையும் அந்த கிரந்தத்தையும் வாசிச்சார். பின்பு ரகுநாத் தாஸ் கோசாமி 18 வருடங்கள் பூரியில மகாபிரபு கூட தங்கியிருந்தார். ரகுநாத் தாஸ் கோசாமியை தன் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டு அவற்றிருந்து மகாபிரபுடைய பிற்காலத்தில் நடந்த லீலைகள், மத்திய லீலா, அவருடைய அந்திய லீலா, அந்த பூமியில லீலையை முடிச்சுட்டு போகும்போது நடந்த லீலைகள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டார். அப்போ நித்யானந்தருடைய கட்டளை என்னன்னா, ஏற்கனவே பிருந்தாவன தாஸ் தாக்கூர் வந்து சைதன்யாவுடைய பால்ய லீலைகளை வரைஞ்சி வச்சிருக்காரு, அவருடைய மீதி உள்ள லீலைகளை வர்ணிக்க வேண்டியது பகவத் சங்கல்பம். பகவான் சைத்தன்யரும் நித்யானந்தருடைய விருப்பம் என்னன்னா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி சைத்தன்ய மகாபுடைய இடைக்காலத்தில் நடந்த லீலைகளும் அவருடைய இறுதி காலத்தில் நடந்த லீலைகள், அவர் ஆரம்ப லீலை முழுவதும் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் கொடுத்திருக்காரு. அப்போ இது தொகுத்தது தான் சைத்தன்ய மகாபுடைய. நீங்க சைத்தன்ய சரித்தாமிரதம் நம்ம படித்தோம்னா, சைத்தன்ய சரித்தாமிரதம் எடுத்து படித்தா சைத்தன்யுடைய பால்ய லீலைகள் கொஞ்சம் தான் இருக்கும், சைத்தன்ய மகாபிரபு குழந்தை பருவத்தில் பல லீலைகள் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம், முழுமையாக இருக்காது. அதுக்கு அழகா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமியாலே பணிவு தான். அவர் சொல்றாரு, நான் என்ன தெரிஞ்சிட போறேன், ஏற்கனவே பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் ரொம்ப அழகா சைத்தன்ய பாகவதம் கொடுத்திருக்காரு, அவர் சாப்பிட்டு அந்த மீதி மகா மகா பிரசாதத்தை, அவர் சாப்பிட்டு மீதி இருக்கிற பிரசாதத்தை நான் சுவைக்கிறேங்க
அவ பாருங்க சைதன்ய மகாபீ ஆரம்ப கால லீலைகள்லாம் அது பூரா பிருந்தாவன் தாஸ் கொடுத்துருக்காரு. இப்ப திரும்பி அதை நான் சொன்னேன்னா இந்த புஸ்தகம் ரொம்ப பெருசாயிரும், இந்த கிரந்தம் ரொம்ப பெருசாகும். அப்ப பிருந்தாவன் தாஸ் தாகூர் ஏற்கனவே சைத்தன்ய பாகவதத்துல மகாபுடைய பால்ய லீலை இளமை பருவ லீலையெல்லாம் சொல்லிட்டாரு. இனி வீதி உள்ள நிலைகளை ரகுநாத் தாஸ் கோசாமிட்டு இருந்து கேட்டும், முராரி குப்தருடைய டைரியில இருந்து முராரி சைத்தன்ய சரித்தா அதை எடுத்துக்கொண்டும் மிக அற்புதமாக சைத்தன்ய சரித்தாபிரதம் கொடுத்தாரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஓரொரு அத்தியாயம் ஸ்ரீ ரூப ரகுநாத பாத ஆரியாச சைத்தன்யக்காக கிருஷ்ணதாசா, ஸ்ரீ ரூப கோசாமி ரகுநாத கோசாமி பாதங்களை நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அவங்களுடைய என்னுடைய ஆச்சாரியனுடைய கருணையினால. ஒவ்வொரு பக்கத்திலையும் பார்க்கலாம், பிருந்தாவன் தாசருடைய கருணையை வேண்டி பிரார்த்திப்பாரு, ரகுநாத தாஸ் கோசாமி ரூப கோசாமி இவங்களுடைய கருணையை வேண்டி பிரார்த்திப்பாரு. அப்படி ஒரு பணிவான வைஷ்ணவர். இப்படி சைத்தன்ய சரித்தாமிரதம் இந்த உலகத்துக்கே கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியர். இப்போ சைத்தன்ய மாப் லீலைகள் சைத்தன்ய பாகவதத்தில் பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் கொடுத்துருக்காங்க. இப்போ லோச்சன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மங்கள்னு ஒரு புக் கொடுத்துருந்தார். ஆக்சுவலி என்ன நடக்கும்னா ரொம்ப அற்புதமான ஒரு லீலை அது. பிருந்தாவன் தாஸ் தாக்கூரும் அந்த புஸ்தகத்துக்கு அவர் எழுதின கிரந்தத்துக்கு சைத்தன்ய மங்கள் தான் பேர் வச்சிருந்தார். பின்னாடி வந்த லோச்சன் தாஸ் தாக்கூரும் சைத்தன்ய மங்கள்னு பேர் வச்சிருந்தப்ப ரெண்டுமே ரெண்டு ஒரே பேராக இருக்குது, அதுவும் சைத்தன்ய மங்கள். அப்போ பிருந்தாவன் தாஸும் சைத்தன்ய பாகவதம் மாறிச்சு, சைத்தன்ய பாகவதம் சைத்தன்ய மங்கள் சைத்தன்ய சரிதா. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி அருளியது சைத்தன்ய சரிதாமிரதம். சைத்தன்ய மங்களால் லோச்சன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த மாதுரியமான அவருக்கும் விஷ்ணு பிரியாவுக்கும் நடந்த ஒரு லீலைகள் ரொம்ப விவரமாக அவரோட கல்யாண பருவ லீலைகள் அழகாக வர்ணிச்சிருப்பார். பின்பு சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துகிட்டு போகும்போது விஷ்ணு பிரியாவுக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் நடந்த அந்த சம்பாஷணை உரையாடல்கள் அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிமாற்றம் அதை அழகாக வர்ணிச்சிருப்பார் லோச்சன் தாஸ் தாக்கூர். இப்படி ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அழைச்சி வரப்பட்டவங்க. லோச்சன் தாஸ் தாக்கூர், பிருந்தாவன் தாஸ் தாக்கூர், முராரி குப்தா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அப்போது விருந்தா சைத்தன்ய சரித்தாமிரதம் இந்த உலகத்தில் சைத்தன்யம் லீலைகள் கிடைக்கும், நமக்கு எல்லாம் கிடைக்கணும். அதனுடைய சாரம் கிருஷ்ண பிரேமம். முழுக்க முழுக்க சைத்தன்ய சரித்தாமிரதம் ஒவ்வொரு பக்கத்திலும் கிருஷ்ண பிரேமம், வைஷ்ணவ சேவா. மகாபிரபுவே வைஷ்ணவருக்கு எப்படி சேவனை பண்ணணும் கற்றுக் கொடுக்குறாரு, கிருஷ்ண பிரேமத்தை விநியோகம் பண்ணுறாரு. ஒவ்வொரு பக்கத்திலையும் பணிவான பக்தர்கள், கோபால் பட்ட கோசாமி ஆகட்டும், லோகநாத் கோசாமி, இவங்க யாருமே என் பேரை எழுதக்கூடாது, என் பேரே சொல்லக்கூடாது, என் பேர் வரவே கூடாது, அந்த மாதிரி ஒரு பணிப்பு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், பேர் என் பேர் முன்னாடி போடுங்க இல்லையா. ஆனால் லோச்சன் தாஸ் தாக்கூர், லோகநாத் கோசுவாமி, கோபால் பட்ட கோசாமி இவங்க யாருமே தன் பேரை இடம்பெறக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் இவங்களும். ஸோ இப்படி ஒவ்வொரு பக்கமும் சைத்தன்ய சரித்தாலும் நமக்கு கிருஷ்ண பிரேம் நம்ம வாழ்க்கையினுடைய அல்டிமேட் கோல். சைத்தன்ய சரித்தாவில் நமக்கு கொடுக்கறது வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் கிருஷ்ண பிரேமம். கிருஷ்ண பிரேமத்தை அடையிறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம், அதை கொடுக்கூடியது சைத்தன்ய சரித்தாமிரதம். அப்போது பகவத்கீதை சரணாகதி, பாகவதம் பகவத்கீதையுடைய முடிவு சரணாகதி, பாகவதத்தின் முடிவு நாம சங்கீர்த்தனம், அதனுடைய தொடக்கம் சைத்தன்ய சரித்தாமிரதம், அதனுடைய முடிவு கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல தூய்மையான அன்பு. ஸோ கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி நித்யானந்தருடைய கருணையாலும் சைத்தன்ய மாவட்ட மேல உள்ள அதீத அன்பினாலும் ரொம்ப அற்புதமாக இந்த கிரந்தம் சைத்தன்ய சரித்தாமிரதம் கொடுத்துருக்கார். அதை சில பிரபுபாதர் அழகாக அதை மொழிபெயர்ப்பு செய்திருக்கார். அவர் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புக்கு பிரிண்ட் பண்ணது இனி ஒரு அற்புதமான லீலை. சைத்தன்ய சரித்தாமிரத புஸ்தகம் பிரபுபாதர் சொல்லிட்டு உடனே பிரிண்ட் பண்ணி வந்துட்டார். கூட ராமேஸ்வர் பிரபுன்னு ஒரு சீடர் உண்டு. இந்த சைத்தன்ய சரித்தாமிரத புக்கு பிரிண்ட் பண்ணது ஒரு பெரிய மிராக்கிள். அது பிரபுபாவுடைய ஒரு அதீதமான அற்புதமான ஒரு லீலை. எனக்கு உடனே பிரிண்ட் பண்ணி 3 மாசத்துல பிரிண்ட் பண்ணி வருன்ட்டேன். இவ்வளவு வேல்யூ புக்கும் அது முடியாது பிரபுப்பா, நீங்க படங்கள்லாம் கொடுக்கணும், படம் நான் அதெல்லாம் நீ கவலைப்படாது, நீ புக்கை பிரிண்ட் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணுன்ட்டு. ஷார்ட் பீரியட்ல பிரபுப்பா சொன்ன முடியாதுங்கிறது முட்டாவுடைய அகராதிட்டார். பிரபுப்பா சொன்ன சீடர்லாம் சொன்ன பிரபுப்பா அது முடியாது, எப்படி முடியும், முடியாது என்பது முட்டாள் அகராதி சொல்லிட்டு பிரபுப்பா போயிட்டே இருக்காரு. பிரபுப்பா என்ன பண்ணுவாரு, அந்த வயசுலயும் ஸ்டிக்கை வச்சுட்டு வேகமா நடப்பாரோம், சீடர்கள்லாம் இளமையா இருப்பாங்க பின்னாடி ஓடி வருவாங்க, பிரபுபாருக்கு ஈக்குவலா வேகமா எல்லாம் நடக்க முடியாது. பிரபுபார் ஒன்று சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பார், இவங்கெல்லாம் நின்று யோசிச்சுட்டே இருப்பா, அதுக்குள்ள பிரபுபார் பாதி வழி போயிடுவாரு, அதில் ஓடி போவாங்க. ஸோ அந்த மாதிரி போய் கடைசியில் பிரபுபார் சொன்ன மாதிரியே ஷார்ட் பீரியட்ல 2-3 மாசத்துல வந்து ஒட்டுமொத்த சைத்தன்ய சரித்தாம வேல்யூ பிரிண்ட் பண்ணி காமிச்சு பிரபுபார் அப்படியே பேரானந்தப்பட்டு ஆசீர்வதிச்சார் அவங்கள. இந்த மாதிரிலாம் அற்புதமான நிலையில் நடந்த இயக்கம் நம்மளுக்கு ஐஸ்கானுடைய பிரபுபாவுடைய மூமெண்ட். ஸோ இப்படி சைத்தன்ய சரித்தாமிரதம் அருளிய ஒரு அற்புதமான ஒரு பணிவான ஆச்சாரியர் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி.
அவருடைய மனோநிலை கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி எந்த மாதிரி மனோபாவத்தில் சைத்தன்ய சரிதாமிரம் கொடுத்தாரோ அதே மனோபாவத்தில் பிரபுபாதருக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காரு, அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காரு, எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி பக்தி வினோத் தாக்கூரர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரர் இந்த மாதிரி பூர்வாச்சாரியருடைய உதாரணங்கள் அடிக்கடி மேற்கோள் காமிப்பார். அனுபாஷ்யா, அமிர்த பிரபாக பாஷ்யா, இந்த பாஷ்யங்கள், பக்தி வினோத் தாக்கூரர் கொடுத்த கமெண்ட்ரி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கொடுத்த விளக்கங்கள், இதையெல்லாம் பிரபுபார் மேற்கோள் காமிச்சு ரொம்ப அழகாக தன்னுடைய சொந்த கருத்து எதுவும் இல்லாமல் பூர்வாச்சாரியர் என்ன சொன்னாரோ, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாவுடைய மனோநிலை என்ன இருந்ததோ அது அப்படியே பணிவு, அந்த பணிவும் எளிமையும் தூய்மையான கிருஷ்ண பிரேமத்தையும் சைத்தன்ய சரிதாமிரம் தந்தது. ஓ, இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி இடத்துல, பிரபுபாத இடத்துல, நமக்கும் பகவான் மேலே தூய்மையான அன்பு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கணும், நம்ம பக்தியில் மேலும் முன்னேற்றம் அடையணும், நாமத்தில் ருச்சி வரணும், வைஷ்ணவருக்கு சேவனை பண்ணணும், அதுக்கு இந்த மாதிரி தூய்மையான வைஷ்ணவ ஆச்சாரியருடைய கருணையும் ஆசீர்வாதம் மிக மிக அவசியம். எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி மறைவு தினம், அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி.